உடனுக்குடன் நேரலை திருச்சியில் 951 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய விமான நிலைய முனையம் திறக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் 951 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய விமான நிலைய முனையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக விமான நிலையத்திற்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் மீது தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், திருச்சியில புதிய விமான நிலைய முனையம் திறக்கப்பட்டிருக்கிறது, இது பற்றி விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா பூர்ணிமா, இந்தியாவில் உள்ள பல்வேறு விமான நிலையங்களில் வந்து 12வதாக உள்ள திருச்சி விமான நிலையத்திற்கு லட்சக்கணக்கான பயணிகள் வந்து வருகை தருகின்றனர். தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய வெளிநாட்டு முனையமாக இருக்கும் இந்த திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து அதிக அளவு பயணிகள் வருவதை ஒட்டி வந்து இந்த விமான நிலையம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. அதன்படி கடந்த 2019 அப்போது பாரத பிரதமர் மோடி அவர்களால் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த வருடம் ஜனவரி 2ஆம் தேதி இந்த புதிய முனையம் வந்து திறந்து வைக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்களால். அப்போது திறந்து வைக்கப்பட்டாலும் நிர்வாக காரணம் மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு பணிகளால் வந்து தாமதமான நிலையில் வந்து இன்று இந்த புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த புதிய முனையத்தில் இன்று காலை 6:50 அளவில் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த இண்டிகோ விமானத்திற்கு வந்து வாட்டர் சொல்யூட் அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அதில் வந்த பயணிகளுக்கு திருச்சி விமான நிலைய இயக்குனர் சுப்பிரமணியன் தலைமையில வந்து விமான நிலைய அலுவலர்கள் வந்து பூங்குத்துகள் கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் பயணிகளை வரவேற்றனர். இந்த பிரம்மாண்ட விமான நிலையம் வந்து இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்ததால் அதிக அளவு சுற்றுலா பயணிகள், அதாவது ஸ்ரீரங்கம் மற்றும் வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலிருந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்.